ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பன்னி கேம். என்ன படம் போடலான்னு அலசி அரைஞ்சிட்டு இருந்தேன், அந்த சமயத்துல ஒரு ரிவ்யூ பார்த்தேன். பன்னி கேம்ஸ் ரொம்ப த்ரில்லரான படம்ட்டு. இந்த படத்தை பார்க்கும் போதே பிபி இல்லாதவங்களுக்கு கூட பிபி வந்துருங்க, அந்த அளவுக்கு இந்த படத்துல இருக்கிற த்ரில்லிங் மொமெண்ட்ஸ் சான்ஸே இல்ல. இது ஆஸ் யூஷுவல் ஒரு சீரிய கில்லர் மூவி தானேன்னு சொல்லிட்டு படத்தை பார்த்தேன். படத்தை பார்த்து முடிச்சுட்டு என்னால தூங்க முடியல, அந்த அளவுக்கு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க தூக்கம் போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஹாப்பியான ஃபேமிலி, அம்மா பையன் அப்பா ஒரு புதுசா ஒரு போட்டை வாங்கிட்டு ஒரு போட் ஹவுஸ் கிட்ட அவங்க ஸ்டே பண்ண போறாங்க. அவங்களோட வீடு தான் அது. ஸ்டே பண்ண போனவங்க வசமா ரெண்டு சீரியல் கில்லர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி அவங்க உயிர் தப்பிச்சு வெளியில வந்தாங்கங்கறத ஒன்லைனர். வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காரு ஒரு போட்டை இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கு. நல்ல சாங் கேட்டு ஹாப்பியா அந்த ஃபேமிலி போயிட்டு இருக்காங்க. நம்ம போட் ஹவுஸ்க்கு போறோம், போட்டை ஃபிக்ஸ் பண்றோம், ஹாப்பியா இருக்கும் இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி. போற வழியில ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் வீடு நெய்பர் வீடு ஃப்ரெட் இருக்கு, அவங்களை கூப்பிட்டு அவங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு மூணு பேர்கிட்ட கூப்பிட்டு, நாங்க இது மாதிரி போட் ஃபிக்ஸ் பண்ண போறோம், எங்களுக்கு கொஞ்சம் ஒரு கை கொடுத்தா ஈஸியா இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அவங்க போறாங்க. போகும்போது ஃப்ரெட்டோட பொண்ணு சிசிய காணுமே அப்படின்ற மாதிரி பேசிட்டே போறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பேசிக்கிட்டே வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோட திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு எப்படியாவது இந்த போட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்டுறோம் அதே இதுல இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்களோட ஃப்ரெண்ட் வந்துடுறாரு, அவரு ஒரு பையனை கூட்டிட்டு வராரு. அந்த பையனோட பேர் வந்து பால் அப்படிங்கிறாரு. எனக்கு ஒத்தாசையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வர வச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு, வீட்டு வேலை அது செய்யறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு. பால கூட்டிட்டு ஃப்ரெட்டு, எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால நான் வீட்டுக்கு போறேன்னு ஃப்ரெட்டு சொல்ல, சரி பரவாயில்ல நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த பையனும் உங்க அப்பாவும் போய் போட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. போட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க அங்கேயே இருக்கும் போது அந்த பையன் மட்டும் குடுகுடுன்னு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு விஷயத்த எடுத்துட்டு இருக்கான், அதாவது ஏதாவது டூல்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அவங்க அம்மா ரொம்ப பிஸியா குக் பண்ணிட்டு இருக்காங்க போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டு. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அந்த பையன், குட்டி பையன், யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னோட யாருன்னு ஹீரோயின் எட்டி பார்க்க ஒரு பையன் வந்து நிக்கிறான். என்னோட பேர் பீட்டர், நான் ஃப்ரெட் வீட்ல இருந்து வந்திருக்கேன். இது மாதிரி எக்ஸ் எல்லாம் அங்க காலி ஆயிடுச்சு, திடீர்னு நாங்க வந்ததுனால குக் பண்றதுக்கு எக்ஸ் இல்ல, எனக்கு எக்ஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு 4 எக்ஸ் எடுத்து இவ குடுக்கற. அதை எடுத்துட்டு போய் இவன் உடைச்சிடறான். உடைச்சோன்னு இவ சிரிச்சிட்டு, என்ன நீ இவ்வளவு நாட்டியா இருக்க, ஒரு முட்டையை கூட எடுத்துட்டு போக தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணி போட்டுட்டு திரும்ப வந்து அந்த பையன், இன்னொரு 4 முட்டை கொடுங்க அப்படின்னு கேக்குறான். இப்பதானே நீ முட்டையை உடைச்ச, எங்களுக்கு வேணும், முட்டை இல்ல அப்படின்னு. டக்குன்னு, இல்ல நீங்க நிறைய முட்டை வாங்கிட்டு வந்தது நான் பார்த்தேன், ஒரு டசன் இருக்கும் இல்லையா, அதுல இன்னொரு 4 கொடுங்கன்னு அதை பேக் பண்ணி கொடுத்தோன்னு இந்த பையன் வெளியில எடுத்துட்டும் போயிடுறான். அந்த நேரத்துல நாய் வந்து தவிருச்சு, அதனால முட்டை கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். என்ன சத்தம் கேக்குதுன்னு வெளியில எட்டி போய் பாக்குறா. அந்த நேரத்துல பீட்டர் கூட பாலும் நிக்கிறான். உங்க டாக் வந்து இது மாதிரி முட்டையை தள்ளி விட்டுருச்சு, நீங்க இன்னும் கொஞ்சம் முட்டை இருந்தா கொடுங்கன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்க கிட்ட முட்டை எல்லாம் கிடையாது, முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொன்னோன்னு, நாங்க ஏன் வீட்டை விட்டு போகணும், நாங்க முட்டை கேட்க தானே வந்திருக்கோம், உங்க நெய்பர்ஸ் தானே எங்களை அனுப்பியிருக்காங்க, இப்படி நீங்க பிஹேவ் பண்ண எப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி வியர்ட் ஆயிடுது, என்ன இவனுங்க மேனர்ஸே இல்லாம இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த பையன் இருக்கா இல்லைங்களா பீட்டர், அவளோட மொபைல தண்ணியில தள்ளி விட்டுறான். சிங்க் பக்கத்திலே மொபைல் வச்சிருப்பா, அதை டக்குன்னு தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டோன்னு அந்த மொபைல் வேற ஈரம் ஆயிடும் இல்லைங்களா, அதை எடுத்து அவ வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க இருக்கிறதே அவனுக்கு பிடிக்கல. அந்த நேரத்துல அந்த வந்தான் இல்லைங்களா பால், அவன் அந்த ஜார்ஜ் வச்சிருக்க கோல்ஃப் கிளப்ப எடுப்பான், அதாவது இந்த பேட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா கோல்ஃப் விளையாடுறதுக்கு, அதை எடுத்து ரொம்ப அழகா இருக்கேன் என் கூட விளையாட வர முடியுமான்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு விளையாடுற மாதிரி விளையாடுறான். அந்த நேரத்துல இவ உள்ளதான் இருக்கா, திடீர்னு பார்த்தா இந்த சைடு காட்டுறாங்க. அடுத்த பக்கம் இங்க பையனும் அப்பாவும் அந்த போட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா நாய் கொலைச்சிக்கிட்டே இருக்கு. ஏன் என்னாச்சு, நாய் ஏன் இப்படி கொலைக்குது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா நாயை யாரோ அடிச்சு கொன்ன மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. எப்பயுமே நாய் வந்து ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தா கொலைக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி கொலைச்சிருக்கு. இதுல யாரோ ஒருத்தவங்க அடிச்சு கொன்னுட்டாங்கன்றது நல்லா தெரியுது. என்ன இப்படி ஒரு சத்தம் கேக்குது, நாயோட சத்தம் வந்து டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பையனும் அப்பாவும் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அப்ப ஆனா சொல்றா, இந்த ரெண்டு பசங்களும் முதல்ல வெளியில போக சொல்லுங்க, எனக்கு பிடிக்கல இவங்க இருக்கிறது. என்ன ஆச்சு, என்ன விஷயம், இல்ல அங்கிள் நாங்க முட்டை கேட்க வந்தோம், முட்டைய பீட்டர் உடைச்சிட்டான், அதுக்கப்புறம் இன்னும் 4 முட்டை கேட்டா அதை வந்து டாக் உடைச்சிருச்சு, திரும்ப ஒரு 4 முட்டை இருந்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னு, சரி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்றான். அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ விளையாட்டு பசங்க உடைச்சிட்டாங்க, அதுக்கு என்ன இருக்குன்னு, இல்ல இல்ல இவங்க ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பிஹேவ் பண்றாங்க, முதல்ல இவங்க வெளியில போக சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு தெளிவா ஆனா சொல்றான். பட் வந்து ஜார்ஜ் அதை ஒத்துக்கவே மாட்டான், இல்ல நெய்பர்ஸ் கிட்ட அப்படி எல்லாம் பிஹேவ் பண்ண கூடாது அப்படின்னு டக்குன்னு ஏதாவது பண்ணிட்டு போங்கன்னு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறான். அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, கோவமா இருக்கா, நீங்க ரெண்டு பேரும் கிளம்புற வழிய பாருங்க, இருக்கிற முட்டை எங்களுக்கு தேவைப்படுது, நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு, அது எப்படியாது, நீங்க வந்து எங்களுக்கு கொடுத்தாதான் எங்களால போக முடியும்னு அவங்க அடம் புடிச்சிட்டு அதே இடத்துல நிக்கிறாங்க. கோவம் இந்த ஹீரோ பலார்னு அந்த பாலோட கன்னத்துல ஒரு அற விட்டுறாரு. என்னையவா அடிக்கிற அப்படின்ட்டு அந்த கால்குள்ள எடுத்து ஹீரோ
ஹீரோட கால செமையா உடைச்சிடறாங்க. இவங்க ரெண்டு பேர் மூஞ்சியும் பாருங்களேன், எவ்வளவு இன்னசென்டா இருக்கு. இவங்க ஒரு சீரியல் கில்லர்னு சொன்னா நம்ப முடியுமா? அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்லிட்டு. அப்படி இவங்களை ஹாஸ்டேஜ் பண்ணிடுறாங்க. ஹாஸ்டேஜ் பண்ணிட்டு மைண்ட் ப்ளூயிங் இரிட்டேஷன் பண்ற மாதிரி பயங்கரமா அப்படியே வந்து டார்ச்சர் கொடுப்பாங்க பாருங்க. மென்டல் டார்ச்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம கூட வந்து நம்ம பிடிச்சவங்க இருக்கலாம், பிடிக்காதவங்க நம்ம கூட இருந்துட்டு நம்மளை அப்படியே டார்ச்சர் பண்ண எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு கஷ்டத்தை இந்த ஃபேமிலி அனுபவிக்கும். அத்தைமீறி சாப்பாடு எடுத்து சாப்பிடுறது, இவங்களை டார்ச்சர் கொடுக்கறது, அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்க வைக்கிறது, அப்படியே அவங்க வந்து வியர்டா நடந்து பண்ணுங்க. ஏதோ அவங்க வீடு மாதிரி டிவியை போட்டுட்டு வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் கலைச்சிக்கிட்டு இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபன்னியா எப்படி சொல்றது, ஒரு வியர்டா பிடிக்காம ஒரு கேமை வச்சு அந்த கேமை விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு 9 மணி வரைக்கும் நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சீங்க, நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நாங்க ஜெயிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபேமிலிக்கு? எவ்வளவுதான் வெளியில போகணும்னு சொன்னாலும் போக மாட்டாங்க, ஏன் எங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு ஹீரோ எவ்வளவோ கெஞ்சி கெஞ்சி பார்ப்பான், அவங்க விடுற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் கேம் என்ன சொல்றான்னா, நான் வந்து வெளியில அவுட்டோருக்கு கூட்டிட்டு போவேன், நீ நாயை நான் கொன்னுட்டேன், இந்த நாய் எங்க இருக்குன்னு நீ கண்டுபிடிக்கணும், இதுதான் கேம் அப்படின்னு. கூல் ஹாட், கூல்ன்னு சொன்னா நீ போயிட்டே இருக்கணும், ஹாட்ன்னு சொன்னா நின்று அந்த இடத்துல தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த லேடி வந்து அழுதுகிட்டே பயங்கர இரிட்டேஷனோட அந்த நாயை தேடுறதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருப்பான். இவனும் வீட்டை சுத்தி கூல் ஹாட் கூல் ஹாட்னு சொல்லுவான். ஒரு கார் இருக்கும் இல்லைங்களா, இவங்க வந்த கார், அந்த கார் கிட்ட போனோம்னா ஹாட் ஹாட்டர் ஹாட்டர்னு டக்குன்னு அவ காரை ஓபன் பண்ணி பார்ப்பா, நாய் செத்து கீழே விழுகும். நீ வின் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவானுங்க. சரி வா போட்ட, உங்க ஹஸ்பண்டும் உன் பையனும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க, போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போறான். அங்க கூட்டிட்டு போனப்பால அந்த நேரத்துல இவங்களோட நெய்பர்ஸ் என்ன பண்றாங்க, தூரத்துல இருந்து இன்னொரு போட் எடுத்துட்டு வராங்க. அதாவது ஆப்போசிட் கரையில இருக்காங்க அவங்க. அவங்க இங்க ஒரு போட் இருக்கிறத பாத்துட்டு, ஓ இவங்க வந்திருக்காங்க போல இருக்கு, போட்டை எடுத்துட்டு வந்திருக்காங்க போல இருக்கு, சரி போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியா கிளம்பி இந்த சைடு வராங்க. அவங்க ஜெரட் அண்ட் ராபர்ட். அவங்க வந்து என்னன்னா, அந்த போட்டை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு போட்டு அப்படின்னு இவள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், எப்படி இருக்கீங்க, உன் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது, ஆனா என்ன சொல்றான், இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். பக்கத்துல இந்த பையன் நிக்கிறான் இல்லைங்களா பாலு, இவன் என்னோட ரிலேஷன் வேற சொல்லிட்டான். ஏன்னா வேற எதுவும் சொல்ல முடியாது இல்லையா, வீட்டுல பையன் இருக்கான், ஹஸ்பண்ட் இருக்காரு, இன்னொருத்த வேற பக்கத்துல இருக்கான், சோ ஏதாவது கொலை பண்ணிட்டானா என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே இது மாதிரி சொல்லிடுவான். இவன் மட்டும் அந்த நிமிஷத்துல சுதாரிச்சு இவன் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லியிருந்தா அங்க வந்தவங்க மொத்த பேருமே உங்களை காப்பாத்திருப்பாங்க. பட் அத ஒரு பயத்துல பண்ண மாட்டான். டக்குன்னு என்ன பண்றான், அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே டின்னருக்கு அவங்கள கூப்பிட்டு இருக்கேன், சோ உங்களை நைட்டுக்குள்ள கொண்டுமா நானு அப்படின்ற மாதிரி கிண்டலா கேக்குறான். இல்ல அவங்க வரேன்னு தான் சொல்றாங்க, பட் வரமாட்டாங்க, எனக்கு தெரியும், நான் எத்தனையோ தூரம் கூப்பிட்டு பாத்திருக்கேன், அது மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா டின்னருக்கு எல்லாம் கூப்பிடுவேன், நீ ஒரு வேலை பண்ணு, உன்னோட ஃபுல் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி கேக்குறான். அந்த சமயத்துல வரும் பாருங்க ஆத்திரம், அப்படியே சிஸ்டம்குள்ள பூந்து அவனை அப்படியே கும்மு கும்முன் குத்திரலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு அப்படியே முகத்தை அப்படியே வச்சுக்கிட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அவ்வளவு வியர்டா கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது அந்த குழந்தை வேற இருக்கான்ல, அவன் பார்க்க கூடாது அவங்க அம்மாவை அப்படின்ட்டு அந்த குழந்தையோட தலையில ஒரு பில்லோ கவர் எடுத்து போத்திட்டு மூடிடுறாங்க. மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அந்த குழந்தைய உட்கார வச்சுன்னு அந்த குழந்தை பயந்துகிட்டே அதே இடத்துல சூச்சு போயிருவான். என்ன பண்றதுன்னே தெரியாம இவ ரெண்டு பேரையும் காப்பாத்தணும், நம்மளும் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதெல்லாம் செய்யறான். திரும்ப கொஞ்ச நேரத்துல என்ன பண்றான், அந்த பீட்டர் ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு டக்குன்னு போட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல இந்த குழந்தை உச்சா போயிட்டான், இவனை போய் ட்ரெஸ் மாத்தி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பால் செல்ல பீட்டர் அவனை ரூமுக்கு கூட்டிட்டு போறான். ரூமுக்கு கூட்டிட்டு போனோட அந்த குழந்தை அந்த இடத்துல இருந்து அவனை தள்ளி விட்டுட்டு கடகடன் மாடிக்கு ஏறி இன்னொரு வழியா தப்பிச்சு பக்கத்து வீட்டுக்கு போய் பாக்கலாம், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் பாக்கலான்ட்டு ஓடுதுங்க. அந்த இருட்டுல அது ஓடும் பாருங்க, கேட்ல ஏறி ஏறி பாக்கும், ஏற முடியாது. அதுக்கப்புறம் எப்படியோ பின்னாடி பக்கமா சுத்தி அது ஓடி போய் தண்ணியெல்லாம் இருக்கும், அதாவது சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கும், ஆறு மாதிரி இருக்கும், அந்த ஆத்துல எல்லாம் தண்ணியில அப்படியே கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும், அதுல அப்படியே நடந்து போய் அந்த வீட்டுக்குள்ள போதும். அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா யாருமே இல்ல, ஆல்ரெடி அங்க இருக்க எல்லாரையுமே அவனுங்க கொண்டுட்டான் போல. உள்ள போய் பார்த்தா யாருமே இல்ல, இவன் அந்த ரூம் போறான் இந்த ரூம் போறான், இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததை பாலும் பாத்துறான், பின்னாடி அவனும் ஃபாலோ பண்ணிட்டு வரான். வந்து பார்த்தோன்னா ஒரு ரூம் குள்ள போய் பார்த்தோன்னு சிசி அந்த ரூம்ல அப்படியே செத்து போய் கிடக்குறான். அவ ஒரு சின்ன பொண்ணு, அவளையும் கொண்டிருக்காங்க. அப்ப ஃப்ரெட்டும் கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டான் இல்லைங்களா. சோ இவங்களோட வேலையே என்னன்னா ஒவ்வொரு வீடா போய் முட்டை கேட்கறது, அதை கேட்கறது, இதை கேட்கறது, உள்ள போந்து அங்க இருக்கவங்களை வந்து கொடூரமா கொலை பண்ணிட்டு அங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கிறதா இவங்களோட வேலை. பட் அவங்களோட முகத்தை பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது. சோ அந்த இடத்துல இருந்து அவன் என்ன பண்ணுவான், மாட்டிப்பான் பால் கிட்ட மாட்டிக்கிட்டு. அங்க ஒரு கன்னு இருக்குங்க, அந்த கன்னு எடுத்து இவனை சுடலான்ட்டு பார்ப்பான். பட் அந்த குழந்தைக்கு சுட தெரியாது, எப்படி ட்ரிகர் ஆன் பண்றது எதுவுமே தெரியாது. அப்படியே பதட்டத்திலயும் பயத்தோடயும் அந்த குழந்தை நின்றுட்டு இருக்கும். பால் கிட்டக்கு வந்து உனக்கு என்ன சுடணுமா, நான் சொல்லித்தரேன் அது மாதிரி சுடுன்றான்.
ஆனா அவனுக்கு சுத்தமா சுடவே தெரியாதா? அப்படி இருந்தாலும் எதையோ போட்டு அமுக்குறான், அவனால சுட முடியல. கிட்டக்க வந்து அந்த கண்ணையும் புடிச்சிடறான், இவனையும் புடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல, ஏய் இவன் என்ன கொல்ல பார்த்தான் தெரியுமா, இந்த ரைஃபில் வச்சு நல்லா இருக்கு, இந்த ரைஃபில் இதை வச்சு அவனை கொண்டு இல்லாம ரெண்டு புல்லட் இருக்கு, இதுல ரெண்டு பேரை கொல்லலாம், ஹை ஜாலி அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒண்ணுமே இருக்காது, மொத்தத்தை தின்னு தீத்துருவானுங்க. லிட்டர் 1, 2, 3 எண்ணிட்டு இருப்பான், அவன் எதுக்கு என்றானே தெரியாது. பால் நான் போய் ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்கான்னு ஃப்ரிட்ஜை பாக்குறேன்ட்டு திரும்ப அவன் போய் பார்க்க போவான். அவன் போய் பார்த்துட்டு பிரெட் எடுத்து அதுல பட்டரை தடவிட்டு அப்படியே நிதானமா உட்காந்துட்டு இருப்பானுங்க. நிதானமா அவங்க எல்லாமே பண்ணுவானுங்க. அந்த சமயத்துல திடீர்னு ஹால்ல வந்து கன் வெடிக்கிற சத்தம் கேக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியாது. அடுத்த சீன்ல காட்டுறாங்க, குழந்தைய பீட்டர் சுட்டிருக்கான், குழந்தை அதே இடத்துல இறந்து போய் கிடக்குங்க. எப்படி இருக்கும் ஒரு பெத்த தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும்? அந்த தகப்பனால நகரவே முடியாது, ஏன்னா காலை வந்து உடைச்சிட்டானுங்க ஆல்ரெடி. அந்த குழந்தை தரையில கீழே ரத்த வெள்ளத்துல கிடக்கும். அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஹார்ட் நின்ன மாதிரி, அவளுக்கு அழுகவும் முடியாம அப்படியே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருப்பா. பாருங்க அந்த சீனை நமக்கு பார்க்கும் போது இவ்வளவு மனசு கஷ்டமா இருந்துச்சு. அடுத்த சீன்ல இந்த காட்டுமிராணிங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருக்க சாப்பாடு பத்தாம வெளியில போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவானுங்க. போனவனுங்க வெளியில பூட்டிட்டு போயிருவானுங்க. இப்ப அந்த இறந்து போன குழந்தை கிடக்குது. ஆனா அவ கையையும் காலையும் கட்டி உட்கார வச்சிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டால நகர முடியல. இந்த சிச்சுவேஷன்ல இருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, நீ தப்பிச்சு போய் எங்கேயாவது யாரையாவது ஹெல்ப் கூட்டிட்டு வா அப்படின்றாரு. இவன் என்ன பண்றா, இல்ல என்கிட்ட போன் இருக்கு, அந்த போனை தண்ணியில அதை விழுந்துருச்சு, அதை ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு சரி பண்ணி பாக்குறா, சரியும் ஆகல. இவளை கஷ்டப்பட்டு தூக்கி ஒரு இடத்துல சேர்ல உட்கார வச்சுட்டு கிச்சன் வழியா எஸ்கேப் ஆக பாப்பா. முதல்ல நீ ட்ரெஸ் போட்டுட்டு போன்னு சொன்னோன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு சரி நான் ஹெல்ப்புக்கு யாராவது கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போவா. ஓடுவா ஓடுவாங்க, அது இருட்டு நேரம் வேற இல்லையா, எங்க போனாலும் யாருமே இருக்க மாட்டாங்க, யாரோட கதவும் திறக்காது. சரி நீ ரோடு வழியா ஓடிட்டு இருப்பா, ஒரு பெரிய வண்டி வரத பார்த்துட்டு சரி இவனுங்கதான் திரும்ப ரிட்டர்ன் வரானுங்க போல இருக்குன்னு போய் ஒளிஞ்சுப்பா. பார்த்தா வேற ஒரு வண்டி, திரும்ப இன்னொரு வண்டி வரும், அந்த வண்டிட்டையாவது ஹெல்ப் கேட்கலான்னு அப்பாவி பொண்ணு என்ன பண்ணுவா, ரோட்ல நின்றுட்டு இருப்பா. அந்த சீன் அதோட கட் ஆயிடுது. வீட்டுல காட்டுறாங்க, ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல கல்ஃப் பால் மட்டும் அப்படி உள்ள வந்து உருண்டு வருதுங்க. இவங்க வந்துட்டானுங்கன்னு ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த சமயத்துல பார்த்தா ஆனா வயல அவ்வளோ பெரிய துணி வச்சு அடைச்சி கழுத்தெல்லாம் பிடிச்சி கயிறு மாதிரி கட்டி அவளை உள்ள கூட்டிட்டு வராங்க. கொஞ்ச நேரத்துல கட்டெல்லாம் அவுத்து விட்டுறாங்க. இப்ப இன்னொரு கேம் அப்படிங்கிறானுங்க. ஓ கத்தியை யூஸ் பண்ணி உன்னோட கட்டெல்லாம் அவுத்துருக்க இல்லையா, அந்த கத்தி வந்து டேபிள் மேல இருக்கும், ஒரு புது டாய கொண்டு வந்து வச்சிருக்க, பரவாயில்ல உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறானா, நீ வந்து பிரேயர் பண்ணு அப்படிங்கிற. பிரேயர் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு இவ சொல்ற. அதெல்லாம் இல்ல, ஒரு குடும்ப பொண்ணுக்கு பிரேயர் தெரியாம இருக்குமா, நீ கண்டிப்பா பிரேயர் பண்ணணும்ட்டு பிரேயர் சொல்லி கொடுப்பான். பாருங்க அருவருப்பா இருக்கும் அந்த சீனை பார்க்கும் போது. அந்த பிரேயர் வந்து இவ அதே மாதிரி பொறுமையா நிதானமா சொல்றான், சரி இப்ப சொல்லு உன் புருஷனை கத்தியில கொலை பண்ணலாமா இல்ல கன்ல கொலை பண்ணலாமான்னு அப்படின்னு கேட்க, அதுக்கு அவ பதிலே சொல்லல. இனி எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன், ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்தாதானே என்னால இந்த கேமை விளையாட முடியும் அப்படின்னு அவன் வியர்டா கேட்க, டக்குன்னு பக்கத்துல இருக்க கன்னை எடுத்து இவனை சுடலான்னு பாக்குறா. அவன் புடுங்கிறான், நீ கேம்ல தோத்து போயிட்ட பத்தியா, நீ இனிமே ஆப்ஷன் சொல்றதுக்கு அருகதற்றவ, நானே ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் டக்குன்னு கன்னை எடுத்து அவங்க ஹஸ்பண்டை சுட்டு கொண்டுறாங்க. புருஷனும் போயிட்டான் புள்ளையும் போயிட்டான், இதுனே எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவா. என்ன மட்டும் என் உயிரோட வச்சிருக்கேன், என்னையும் கொண்டுடு, உன்னோட கேம் முடிஞ்சிடும். அது எப்படி, படம் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, டக்குன்னு படத்தை முடிக்க முடியுமா, கிளைமாக்ஸ்னு ஒண்ணு வேணாமான்னு கேமரா பார்த்து அதாவது நம்மள பார்த்து கேக்குற மாதிரி கேட்பான் பாருங்க, அவ்வளவு ஹாரரா இருக்கும். அதுக்கும் அடுத்த சீன்ல வந்து இவளை கூட்டிட்டு அதே போட்டுக்கு போறான். போட்டுக்கு போயிட்டு என்ன பண்றான், லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு வேற கூட்டிட்டு போறான். வாய் கை எல்லாத்தையும் கட்டி போட்ல உட்கார வச்சிருக்கான். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த போட்டை பிக்ஸ் பண்ணும் போது அங்க ஒரு கத்தி அந்த பையன் போட்டு வந்திருப்பான், அந்த குட்டி பையன், அந்த கத்தி எடுத்து இவ கட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரத்துல கூட கேஷுவலா உட்காந்து அவங்க கதை தான் பேசிட்டு இருப்பாங்க. இத்தனை பேரை கொண்டுட்டுமேன்னு ஒரு கில்ட்டி இருக்காது, அது மட்டும் இல்லாம இவ்வளவு கொலை பண்ண போறோமேன்ற அந்த ஒரு இதுவும் இருக்காதுங்க. கேஷுவலா ஏதோ வந்து சுத்தி பாக்குற மாதிரி அவ்வளவு இதுவா உட்காந்துட்டு பேசிக்கிட்டே அங்க பாரு கத்தி எடுத்து கட் பண்றா, காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இவ, இவளை கூட்டிட்டு வாயன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அசால்ட்டா அப்படியே தள்ளி விட்டுறானுங்க. அவ அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போறத கூட அவனுக்கு அதை ஃபீல் கூட பண்ணல. என்னடா அது, 8 மணிக்கே கொண்டுட்ட, 9 மணி வரைக்கும் வச்சிருக்கேன்னு சொன்னேன், 9 மணிக்கு நான் கொண்டேன்னு வச்சுக்கோயேன், இங்க இருந்து நம்ம கரைக்கு போறதுக்கு லேட் ஆகும், எனக்கு பசிக்குது இல்ல, நான் சாப்பிடணும் இல்ல, சீக்கிரமா கொண்டுட்டா சீக்கிரமா போலாம், சீக்கிரமா போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போறானுங்க. இந்த தடவை பால் வந்து ஒரு வீட்டு கதவை தட்டுறான், தட்டிட்டு எனக்கு முட்டை இருந்தா கொடுங்க, உங்களுக்கு ஆனா தெரியும் இல்லையா, நேத்து கூட போட் வச்சுட்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்தமே, ஆனாவோட ரிலேஷன் நானே அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், ஆனா வீட்டுல முட்டை இல்லையா, அதனால உங்கள்ட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போன வீடு பார்த்தா ஜெரார்ட்ஸோட வீடு. அந்த முட்டையை கேட்டுட்டு அவன் திரும்பி நம்மளை பாப்பான் பாருங்க, இவ்வளோ ஒரு வில்லத்தனம் இருக்கும், அவனை என்ன பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நமக்குள்ளே ஒரு கோபம் வருங்க. இதுக்கப்புறம் என்ன, அவங்க வீட்டுக்குள்ள போறான், அவங்க வீட்டுல இருக்கவங்க மொத்த பேரையும் அவன் கொலை பண்ண போறான்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்ததுலேருந்து சத்தியமா எனக்கு தூக்கமே கிடையாது, யாரை நம்புறது, ஏதோ பக்கத்து வீட்டுல இருக்கவங்க வந்து நம்ம வீட்டுல ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி யாரை நம்புறது யாரை நம்பாம இருக்கிறதுன்னு
ஒண்ணுமே புரியல எனக்கு. அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷனே வந்துருச்சு இந்த படத்தை பார்த்து. அவ்வளோ நான் வந்து மனசால பாதிக்கப்பட்டுட்டேன். இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு உங்களோட ஃபீல் என்ன அப்படிங்கறது மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். This is தமிழ் வோக்கல் கேண்டி. I am மீனு. Thank you for watching.